அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. காலையில் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தொகுதி 4 பணிகள் தேர்வு முடிவுகள் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் வருது. ஸோ நாம் ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருக்கும், கம்யூனிட்டி வைஸில் எவ்வளோ ரேங்க் இருக்கும் அப்படின்றத ரேங்க் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது கண்டிப்பாக ஆல் டிக்கெட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் கூட நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் எழுத சொல்லியிருப்பாங்களே, அந்த பாக்ஸில் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதை பார்த்து தப்பு இல்லாமல் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட்டு ஸ்லாஷு, அப்புறம் மந்த்து ஸ்லாஷு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் இயர். ஸோ இதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த இவங்க கொடுத்துருக்கூடிய அந்த ரெட் கலரில் ஒரு கேப்சா கொடுத்துருக்கு இல்லையா, அதை தப்பு இல்லாமல், அது கேப்டல் லெட்டரா சுமால் லெட்டரா என்ன இருக்கோ அதை அப்படியே தப்பு இல்லாமல் நம்ம டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா குரூப் ஒர்க்கான ரிசல்ட்டை வந்து ஓப்பன் ஆகுது, ரைட்டா? ஸோ இன்றைக்கி தான் மீட்டிங் போகிறதா சொன்னாங்க. ஸோ இன்றைக்கே மீட்டிங் போட்டு இன்றைக்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, ஓவரால் ரேங்க்கில் எவ்வளோ இருக்கீங்க, கம்யூனிட்டி வைஸில் எவ்வளோ ரேங்க்கில் இருக்கீங்க, நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் உள்ள ஓப்பன் ஆகுது. நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, நம்ம பார்ட்டி இதெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ணோம், டோட்டல் மார்க் எவ்வளோ, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம், அதில் ஓவரால் ரேங்க் எவ்வளோ, கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிலாம் இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு வரும், ரைட்டா? போஸ்ட் நேம், அந்த கோடு, இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரேங்க் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேகன்ஸி என்னென்னு தெரியும், அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய 2025 குரூப் ஒர்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வின்ஸ்க்ளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. அக்டோபர் 31 நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, ஆஃபரை யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய 2025 குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. படிக்கிற தேவையான மெட்டீரியல் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம PDF-ஆக கொடுத்துருவோம். டெலகிராமில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா 8017-81561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அல்லது டைரெக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கேட்டுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 3 ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 31 கொடுத்துருக்கேன். இந்த மந்த் எண்டிங் வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.